சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லைங்க. என்னத்த சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த டிஷ் தான் ஏன்னு கேட்டால், நானே முத முறையாக சும்மா ட்ரை பண்ணலான்னு என்னோடய ஃபீலிங்கை அப்படியே ஃபாலோ பண்ணி சமைச்சேன். வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கும் அந்த ஐட்டம்லாம். ஆனால் சைனீஸில் ஒரு டிஷ் இருக்குது, சுதா தியன் வாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஹெவன்லி கிங் அதோட மீனிங் வந்து. ஏன்னா நாலு விதமான காய்கறியை யூஸ் பண்ணி அந்த டிஷ் சமைப்பாங்க. அதில் முக்கியமாக கத்திரிக்காய், பைத்தங்காய், அப்புறம் பத்தாய் அண்ட் வெண்டைக்காய், இந்த நாலு ஐட்டம் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் நானும் அந்தமாரி ஒரு நாலு ஐட்டம் யூஸ் பண்ணி அதோட தோஃபுவும் தெம்பேவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பொறிச்சு எடுத்து ஒரு பக்கத்து வச்சோன்னே நம்ம சிராய், அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், ஊசி மிளகாய் அதெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதெல்லாம் நல்லா தழிச்சிட்டு இந்த மலே ஸ்டைலில் சாம்பால் ஹிஜாவ் செய்வாங்களே அதேமாரி செய்ய வேண்டியது. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்ப பிச்சா மிஞ்சா பண்ண விட வேண்டியதான். கிச்சா மனிஸ், உப்பு, சீனி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ புளிப்பு, உரப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து இந்தமாரி திக்கா சுண்டி வர கட்டத்தில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பத்தா ஆட் பண்ணிவிட்டு அது இந்த புங்கக்கந்தான் ஆட் பண்ணிங்க, உமிலே சுருகதாங்க. அவ்வளோ ருசியான ஒரு டிஷ் நான் எதிர்பார்க்கல. இது இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சுட சுட வெள்ளை சோறோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவல்.